நாங்க ஜோதிட ரீதியா வந்து நாம் பார்த்து பேர வச்சு பெரும்பாலும் வந்து என்ன அப்படின்னா வந்து வாக்கிய பஞ்சாங்கப்புறம் வந்து நட்சத்திர எழுத்து பிரகாரம் சொல்லுவாங்க. ஒன்றாம் பாதம், ரெண்டாம் பாதம், மூணாம் பாதம், நாலாம் பாதம். இந்த நாலாம் பாதம், இந்த நாலு பாதத்தில் என்ன பேர், அந்த முதல் எழுத்து என்ன இருக்கோ அதுதான் ஜென்ரலாக வைப்பாங்க. பெரும்பாலும் கோயில்களில் ஐயர் ஜாதகம் பார்க்குறவங்க இதான் வந்து வைப்பாங்க, இல்லை பேர் ராசிபுரம் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து தசாபதி எல்லாம் நல்லா நடந்து கரெக்டாக அவர் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிட்டாருன்னா வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும், பிரச்சனை கிடையாது. காலசூழலுக்கு வந்து தசாபதி வந்து ஒரே மாதிரி எப்போவுமே யாருக்குமே வந்து இருக்காது, ஏதோ வந்து ஏற்ற இறக்கங்கள் வந்து இருக்கும். அந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் வந்து இருக்கும்போது சில பேர் கொஞ்சம் டவுனாக இருக்குது அப்படின்போ வந்து அப்போ அந்த டயத்தில் தான் நம்மளுக்கு வந்து நம்ம யோசனை வரும், யார் இந்த பேர் செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்கும். இதுக்கு மேற்கொண்டு என்ன தெளிச்சியானது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் சார் வந்து எம்ஆர்எஸ் சார் வந்து எனக்கு இந்த காண்டாக்டெல்லாம் கிடச்சி கிரிதர் சார் மூலமாக வந்து இப்போ ஒரு நல்ல பேர் செலக்ட் பண்ணோம். அந்த பேருக்கானது வந்து அந்த அந்த அஞ்சு இது சொன்னார், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு தெளிவான விளக்கங்கள், அந்த பேருக்கான என்னென்ன மகிமை இருக்குது எல்லாமே வந்து சொல்லியிருந்தார். பேர் பார்த்து நீங்க வாங்க உங்க